டா சின்ன பசங்களா, ஒரு சைக்கோ கொலகார நானு என்னையவே அடிச்சு கொல்ல பாக்குறீங்களா நீங்க? மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல, ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இதுக்கு மேல கொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். டாக்டர் வந்துட்டல, இதுக்கு மேல ஆபரேஷன் நிறைய நடக்க போகுது. இதுக்கு மேல இந்த மனுஷ பயலுக்கு அலறக்கூடிய சத்தம் மட்டும்தான் நம்ம காதுல கேட்க போகுது. இன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் கதறல் சத்தம் மட்டும்தான் கேட்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. இன்னைக்குதான் நீங்க சந்தோஷமா இருக்கிற கடைசி நைட். இதுக்கு மேல நீங்க யாரும் சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க. பல நாளைக்கு அப்புறம் டாக்டர் வரேன்டா, உங்க உயிரெல்லாம் உறிஞ்சிறதுக்கு வரேன். எவ்வளோ நாள் இதுக்கோசரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களை கொல்லும் போது இருக்கிற சந்தோஷமே சந்தோஷம் தாண்டா. அதுக்கோசரம் தாண்டா நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆ தம்பி, என்ன பண்ணுறீங்க? சிகரெட் அடிக்கிறீங்களா? இதுதான் உங்களோட கடைசி சிகரெட். அவ்வளோதாண்டா, செத்து போ நாயே. எங்கே செல்லங்களா கத்திக்கிட்டு ஓடுறீங்க? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கோசரம் தானே நான் வந்திருக்கேன். அதுக்குள்ளார கிளம்புனா எப்படி? நில்லு கண்ணு நில்லு, சாவுடி. ஐய் வாடா மொட்டை, சாவுடா. ஆ எங்கே அங்கே ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறானா? எவனும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா, வரண்டா. எங்கே செல்லம் ஓடுறீங்க? என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன? நான் வந்துக்கினே இருக்கிறேன். எங்கே செல்லம் போயிட்ட? என் கூட கண்ணாமூச்சி விளையாடாதீங்க, நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன். ஆஹா ஹா ஹா ஹா, வந்துட்டேன்டா, உன்னை பார்த்துட்டேன்டா. உன்னை கொல்லாமல் நான் இன்னைக்கு விட போகிறதில்ல. என்ன செல்லம், ஓடனா மட்டும் தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? வந்துக்கிட்டே இருக்கேன். எங்கே ஓடினாலும் நான் குறி வச்சவனை கொல்லாமலாம் விட மாட்டேன். என்கிட்ட சாபாம நீ தப்பிச்சு போயிடலாம் நினைக்கிறியா என்ன? ஓடாத செல்லும், பின்னாடிதானே வந்துகிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல மக்கள் உயிர் பயத்திலேயே வாழ போறீங்க, சாவுடா. என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சியா? இதுக்கு மேல இந்த சிட்டில தொடர்ந்து கொலைகள் நடைபெறும். நான் சின்சானே, யாரு கூட போட்டி போட வந்திருக்கேன்னு தெரியுதுல்ல? தெரியுது தெரியுது, பிஸ்கோத்து பையன் கூட. டேய் ஒழுங்கா போட்டி ஆரம்பிடா பிராங்க்ளின் குட்டி பயல. பாரு சைடா, யாரு ஃபர்ஸ்ட் அதிகமா செய்யறாங்கன்னு பாத்தரலாம்டா. வேணாம் சின்சான், தேவையில்லாம மோதி மூக்க உடச்சுக்காத இந்த பிராங்க்ளின் கிட்ட. பாக்கலாண்டா பாக்கலாண்டா பிராங்க்ளின், உடைய போறது வா மூக்கா இல்ல யா மூக்கானு. இந்த சின்சான பத்தி என்ன நினைச்சா? பல பேர் அடிச்சு பறக்கட்டும், இந்த புஷ்அப் எடுக்கிறதுலாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அப்படியாடா சின்சான, பாத்தரலாண்டா குட்டி குஞ்சா, இதுல யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பாத்தரலாம். பிராங்க்ளின், இன்னைக்கு யாருதான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு நீயா நானான்னு பாத்தரலாம். எங்க அதுக்குள்ள எழுந்திரிச்சு போற? நான் கொஞ்ச நேரம் போய் டிவி பாத்துட்டு வரேன். எதை டிவி பாத்துட்டு வரையா? ஏன்னா போட்டி நடந்ததுக்குள்ள டிவி பாத்துட்டு வரும் நான் சொல்லிட்டு போறேன். நீ தோத்துட்டுன்னு ஒத்துக்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் போட்டிக்கு வருவேன். ஆடாச்சா, என்னடா போட்டா கார்ட்டூன் நியூஸாவே வருது எப்போ பார்த்தாலும். டேய் பிராங்க்ளின், இதெல்லாம் போங்க, நீ தோத்துட்ட ஒத்துக்க ஒத்துக்க. டேய் சின்சான், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, ஏதோ நியூஸ்ல சொல்றாங்க. வணக்கம், மக்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. சைக்கோ கொலகாரன் வீடு வீடாக சென்று கும்பல் கும்பலாக கொலை செய்து கொண்டிருக்கின்றான். இவன் யார் என்று இன்ன வரைக்கும் தெரியவில்லை. போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றனர். அதனால் வீட்டில் யாரும் தெரியாதவர்கள் வந்தால் உள்ளே விட வேண்டாம் என்று போலீசார்கள் உத்தரவிட்டிருக்கின்றனர். டேய் சின்சான், இப்ப நியூஸ்ல காமிச்ச வீடு நம்ம பக்கத்து வீடு தான்டா. எப்பறம் நமக்கு தெரியாம போச்சு? கொரட்டை விட்டு தூக்கிட்டு கொலகாரம் வருது எப்படி உனக்கு தெரியும்? சரி வா சின்சானே, ஒரு எட்டு போய் பக்கத்துல பாத்துட்டு வந்தோம்ல. ஆமா சின்சானே, நம்ம படுத்திருந்தோம், ஆறு பேரை கொண்டிருக்கோம். அட்லீஸ்ட் ஒருத்தன் கத்துற சவுண்ட் கூட நமக்கு கேட்டிருக்காது. இப்பறம் அதுக்குள்ளார ஆறு பேரையும் கொண்டு அவன் தப்பிச்சு போயிருப்பான் ஒரு ஆளா? டேய் சின்சானே, இதுக்கு மேல நம்ம வீட்டு கதவை சாத்திட்டு தாண்டா படுக்கணும், இல்லன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம நியூஸ்ல வந்துருவோம். பிராங்க்ளின், அந்த சைக்கோ கொலகாரனாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது நம்மள. நம்ம ரெண்டு பேரா அவன் ஒத்தால அடிச்சு நொறுக்கி விட்டுலாம் போ. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். எங்க குட்டி கொஞ்சம் சவுண்ட் மட்டும் கேக்குது, ஆளகணும். டேய் சின்சானே, ஐயோ இந்த குட்டி கொஞ்சம் வரையா வாடா வேகமா. டேய் பிராங்க்ளின், நீ கால அண்ணாண்டா சோட்டு வச்சிருக்க, நீ டக்கு டக்குன்னு போவ. நான் எப்பறா வரது? நான் வச்சிருக்க தம்மா துண்டு பிஞ்சு கால பொறுமையா தான் நடந்து ஓடிற முடியும். சரி சரி, நான் போயிட்டு இருக்கேன், டக்குன்னு வா. டேய் இங்க போறா. டேய் சின்சானே, போலீஸ் எல்லாம் இன்னும் இங்க தான்டா இருக்காங்க. வா டக்குன்னு போயிட்டு ஒரு ரெட்டு பாத்துட்டு வருவோம். டேய் பிராங்க்ளின், பக்கத்துக்காரன் போன வாரம் கூட அல்வா கொடுத்தான்டா திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு. பாவம் பச்சை மண்ணு இன்னைக்கு செத்துட்டானே. அப்படியா? அப்ப அவன் கொடுத்த அல்வா எங்கடா? என்ன ஒண்டினா விட்டுட்டு தின்ட்டியா? ஏண்டா நாயே, இங்க என்ன நடந்துருது என்ன கேக்குற? ஏண்டா பிராங்க்ளின், உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லல்ல. யாரு? நானா சின்சானே? கொடுத்த அல்வாய ஒண்டினா தின்னுபிட்டு என்ன மனசாச்சே இல்லாதன்னு சொல்ற? இருக்குடா குட்டி கொஞ்சம், உனக்கு ஒரு நாளைக்கு. ஐயோ எங்க இருந்தரா என்ன புடிச்சிட்டு வந்தீங்க? அல்வாக்கே அடிச்சுக்கிறான்டா. ஏய் தம்பி நில்லுப்பா, யாரு நீ? நீ வாடு போயிட்டு இருக்க. சார் என் பேரு பிராங்க்ளின், அவன் என் தம்பி சின்சான். நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, இவர் ரொம்ப க்ளோஸ் சார். எப்படி ஆச்சு? அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது, ஃபுல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவோம். சரிங்க சார், நான் போய் பாத்துட்டு வரேன். ஏய் சின்சானே, இங்க வந்து போடுறா, என்னடா இப்படி குத்தி போட்டிருக்கான்? ஆறு பேரை குத்தி போட்டிருக்கான்டா. அப்பனா அவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருப்பான் பாரு. அடச்ச,
அவனெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது சின்சேனை. விடு பிராங்க்ளின், பல நாள் திருடன், ஒரு நாள் மாட்டுவான், அன்னைக்கு அவனை வச்சு செய்வோம். உண்மையிலுமே பாவம் சின்சான், ச்சே ரொம்ப நல்ல மனுஷன், போய் சேர்ந்துட்டாரு. சரி வாடா நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன் பிராங்க்ளின், எனக்கு ஒரு டவுட், இங்கே கொலை பண்ண வந்தவன் நம்ம வீட்டுக்கு நாளைக்கு வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? வருட்டுண்டா சின்சானே, அதுக்கு தானே நானும் காத்துக்கு நிற்கிறேன். வருட்டும், அவனை அடிக்கிற அடியில் அவன் மூஞ்சி முகரெல்லாம் எப்படி பேருதுன்னு மட்டும் பாரு. சூப்பர் பிராங்க்ளின், வருட்டும், நம்ம கையில் மட்டும் அந்த சைக்கோ கொலைகாரன் சிக்கிட்டும், அவனை வச்சு சதச்சிருவோம். ஆனால் சின்சானே, இன்னைக்கு நைட்டும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கொலை நடக்கும், அது மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன். அவனை வச்சு செஞ்சிடலாம், ஆனால் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? போலீஸ்காரனும் கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க, அவனுங்களும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன தான் பண்ண போறானுங்கன்னு வரையே தெரியல. அடுத்தடுத்து கொலை வரையே நடக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சின்சானே. பிராங்க்ளின், வேணா நம்ம கோஸ்ட் ரைடரை கூப்பிடலாமா? அவர் ஒரே செகண்டில் கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். வேணா பிராங்க்ளின், எல்லா விஷயத்துக்கும் அவரே கூப்பிட்டு விட்டுக்கூடாது. இந்த கேஸை நம்மளே முடிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு ஏதாவது நாளைக்கு இல்லை நாளாக இருக்கு நியூஸில் ஏதாவது சொல்லுவாங்க, அதை வச்சு அவன் எங்கே இருக்காங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி சின்சானே, நைட் ஆயிடுச்சு, கிளம்புவோமா? எங்கே பிராங்க்ளின் கிளம்பலாமான்னு கேட்குறேன். இல்லை சின்சானே, அந்த சைக்கோ கொலைகாரனை கண்டிப்பாக கொண்டாகணும். அதுக்கு ஒரு வெப்பனை கேட்டிருக்கிறேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, அவனும் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் அவன் சொல்கிற இடத்துக்கு நம்ம இப்போ கிளம்பணும், வா போகலாம். அப்படி என்ன கண்ணு கேட்டிருக்கிற பிராங்க்ளின்? லேசர் கண் சின்சான், அந்த கண்ணை வச்சு எவனை சுட்டாலும் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிருவானுங்க. வா இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து அந்த சைக்கோ கொலைகாரனை எப்படியாவது தேடி நம்ம கொல்லணும். ஏய் சூப்பர் பா பிராங்க்ளின், வேற லெவலியா. இன்னைக்கு அந்த சைக்கோ கொலைகாரன் நம்ம கையில மாட்டினா கன்ஃபார்ம் அவனுக்கு டெத்துன்னு நினைக்கிறேன். ஆமா பிராங்க்ளினே, நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும். நம்ம பைக்கும் கார் தான் நம்ம சர்வீஸுக்கு போயிருக்கே, வேற எதுல நம்ம போக போறோம்? கவலைப்பட்டதை சின்சானே, என் ஃப்ரெண்டோட அயன்மேன் காரையே வாங்கிட்டு வந்திருக்காரு. சும்மா இது சிட்டாட்டம் பறக்கும், உட்காந்து பாரு வண்டியில எப்படி பறக்குதுன்னு மட்டும். ஓய் காரு செம்மையா இருக்கு பிராங்க்ளின், தம்மா துண்டு இருந்தாலும் டிசைன் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. காரு டிசைன் மட்டும் இல்ல சின்சான், அதோட ஸ்பீடும் சும்மா பிச்சின்னு பறக்கும். டாக்டர் வந்துட்டேன், அடுத்து இன்னைக்கு எட்டு பேரையாவது கொன்னாகணும். இன்னைக்கு ஆறு பேரை கொன்னோம், இன்னைக்கு எட்டு பேரை கொல்லணும். அப்பனாதான் மக்களுக்கு நம்ம மேல பயம் உண்டாகும். வந்துகிட்டே இருக்கேன் பீப்புள், உங்களை எல்லாம் கொல்றதுக்கு. இங்க நிறைய மக்கள் இருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் கொன்றலாம். ஆனா இங்க கொன்னா எல்லா பீப்புளும் பாத்துருவாங்களே, பொறுமையா இங்க ஒளிஞ்சிருப்போம். யாராவது ஒருத்தன் தனியா வருவான், அவனை மட்டும் நம்ம இங்க கொன்றலாம். எவனாவது ஒருத்தன் தனியா வருவான்னு பார்த்தா எல்லாரும் கும்பலாவே போறாங்க. வேணாம், இங்க பண்ணா மாட்டிப்போம், வேற இடத்துக்கு போலாம். இங்க ஒருத்தி தனியா போயிட்டு இருக்கா, இவளை போட்டு தள்ளிடலாம். இன்னைக்கு முதல்ல சாவ போறத இவ தான், யாரும் வரல, நல்ல வேலை இவளை கொண்டு சீக்கிரமா கிளம்பிடலாம். பயப்படாத செல்லம், நான் வெட்டனா வழியே தெரியாது, எங்க போற? ஒரு வழியா இவளை கொண்டாச்சு, இதுக்கு மேல இன்னும் யாராவது இருந்தா கொல்ல வேண்டியதான். இதுக்கு மேல பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது. இங்க கும்பலா இருக்காங்க, இருந்தாலும் இங்க இருக்க ஒரு பத்து பேரையாவது நம்ம கொன்னாதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். இதுக்கு மேல பொறுக்க முடியாது, சாவுங்கடா எல்லாரும். இங்க ஓடுறச்செல்லாம் நெல்லு, இங்கடி நீ ஓடிக்கிட்டு இருக்கிற, அட்லீஸ்ட் ஒன்னையாவது கொல்லாம விட மாட்டேன். எவனுமே கண்டுக்காம செல்லதான் ஓண்டிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. சாவு, ஓகே இதோட நாலு கொலை பண்ணிட்டோம், இன்னும் ஒரு ஆறு பேரையாவது நம்ம கொல்லணும். இதுக்கு மேல இங்க கொலை பண்ணா மாட்டிப்போம், போலீஸ் நம்மள பிடிச்சிருவாங்க. அதனால இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போலாம். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு பத்து பேரையாவது கண்டிப்பா நம்ம கொலை பண்ணி ஆகணும். ஓகே இந்த இடம் நம்ம கொலை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும், இங்க ஆள் நடமாட்டமும் கம்மியா இருக்குது. இந்த இடத்துல காரை நிறுத்திட்டு இங்க கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி இதுக்கு மேல இங்க யாராச்சும் வராங்களான்னு பாப்போம், இங்கே வெயிட் பண்ணிருக்கலாம். அங்க யாரோ ரெண்டு பேரும் பேசுற சவுண்ட் கேக்குது. சூச்சு போனாதான்டா உடம்பு நல்லா ரிலாக்ஸா ஃப்ரீயா இருக்கு. ஆமா பிராங்க்ளின், சரி பிராங்க்ளின், உன் ஃப்ரெண்டு கண் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா எங்க ஆளையே காணும், எங்க அந்நேரம் வந்துருக்கணுமே. சரி சின்சானே, இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவான், வரல அப்படின்னா நம்ம கார் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவன் வீட்டுக்கே போய் பாக்கலாம் என்னாச்சு அப்படின்னு. பிராங்க்ளின் எனக்கு ஒரு டவுட், நீ நல்லவனா கெட்டவனா? கொள்ளையும் அடிக்கிற, அதே சமயத்துல கொலகாரங்கிட்ட இருந்து மக்களையும் காப்பாத்துற. சின்சானே நான் கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் பணம் வச்சிருக்கோம் சின்சானே. டேய் சின்சானே, எங்கடா காரை காணும்? டேய் சும்மா விளையாடாத பிராங்க்ளின், எங்க காரு? இங்கதான் இருக்கும். டேய் எங்கடா பிராங்க்ளின் காரு? டேய் சின்சானே சின்சானே, எவனோ சுரண்டா, ஒரு ரெண்டு புல்லட் என் மேல பட்ட மாதிரி இருந்தது. இவன் கொஞ்சம் அதுக்குள்ளார எஸ்கேப் ஆயிட்டானா?
என்னடா சிஞ்சானே, அவனை நெஞ்சு மேலேயே வண்டி உள்ளான்னு பார்த்தா பிக்காளி பையன் எப்படியோ தப்பிச்சிட்டான்டா. அச்சா சரி வா, வீட்டுக்காவது கிளம்பலாமா நம்ம. ஐயோ இங்கே தாண்டா இருக்கான். அச்சா இன்னும் இவன் போகலையா? ஓகே வாடே, டவுசர் மாட்டியா, வாடா நெஞ்சிலே வண்டி வரடா, சாவுடா. சூப்பர் பிராங்க்லினை திரும்பிட்டு போய் மறுபடியும் ஒரு ஏத்து ஏத்த அவனை விட்டாத நீ. இன்னைக்கு அவனை அடிச்சு சாவடியாம இங்க போகல, எங்களை அழக்கணும். ஐயோ டே பின்னாடி இருக்கான், டே பிராங்க்லினை பின்னாடி இருக்கான், போ வண்டி திரும்பினவா வேகமா. எப்பறா சிஞ்சான, வண்டியை ஓட்டும் திரும்பி சாவாம வந்து சுட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வேலைக்காவதான்னு நினைக்கிறேன். வா இறங்கி போய், ஏய் அங்கேயே இறங்கிடியா நீ, வா வா இன்னைக்கு அவனை ஒரு கை பாத்திரலாம். ஆஹா நம்மளை பார்த்து மறையறான், வா நம்ம இந்த சைட்ல போயிட்டு அவன் பகுடு மேலே ஒன்னு கொடுக்கலாம். எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேலே அவன் கை வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒன்னைய சொல்கிறானா, இன்னைக்கு வாயை காட்டி ஒன்று வைக்க போகிறான். வாட சிஞ்சானே, வாடா வாடா, ஐயோ சுரம் 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 சுரம், இதுக்கு மேலே வேலைக்காது பொங்குன்னு வை போடும் கோயில யாருக்கிட்டா. வாடா டே சிஞ்சானே, வாடா மாட்டிங்கனாடா மண்டை கசாயம். டேய் யாரா நீ, எங்களை எதுக்கு சொல்கிற? ஆமாம் எங்கள் கார் எங்கே மோஞ்ச பார்த்தியா, நல்லா காக்கா பிச்சு போட்ட வட மாதிரி. ஃப்ராங்க்லினே போட்டு ஃப்ராங்க்லின் கொய்யால எவ்வளோ தைரியம் தான், நம்மளே அவன் சொல்லுவான். போட்டு வயிற்றுலேயே மெதி, நல்லா மூஞ்ச காட்டி ஒரு மெதி விடுவோம், நல்லா மங்குன்னு குத்து ஃப்ராங்க்லின், போடு அவனை. வாடா வாடா சிஞ்சானே, நீ அவனை வச்சு அடிக்கி பழகி போடு. அப்படி தான் சிஞ்சானே பார்த்து கீழே கிளம்புவோம். கண்ணு வாங்காம நம்ம போறது இப்போதைக்கு வேற வழி இல்ல சிஞ்சானே, நம்ம அப்புறமா வந்து கண்ணை வாங்கிக்கலாம். இங்க போலீஸ்காரன் வந்தான்னு வச்சுக்கேன், பெரிய பிரச்சனையாயிரும். சீக்கிரமா நம்ம கேஸ் ஆகிறதுக்குள்ளார இங்க இருந்து தப்பிச்சு ஓடி ஆகணும். வா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் நம்ம. ஆனா ஒரே ஒரு டவுட் மட்டும், என் மண்டிக்குள்ளார ஓடிட்டே இருக்கு சிஞ்சானே. இவன் எதுக்கு நம்ம காரை திருடணும், அதுக்கப்புறம் நம்மள வந்து சுடணும், எனக்கு ஒண்ணுமே புரியல சிஞ்சானே. சரி வா வா, அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுவோம். போலீஸ்காரன் வந்தானா ரெண்டு பேரையும் தூக்கி உள்ளார வச்சிருவோம். சீக்கிரமா கிளம்பு பிராங்க்லின். ஆனா சிஞ்சானே, ஏதோ இங்க தப்பாவே நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னு தான் தெரியல. சரி ஓகே வா, வீட்டுக்குள்ளார போயிட்டு முதல்ல நம்ம ஃபியூரி கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லுவோம். டேய் பிராங்க்லினே சைடுல போறா. டேய் சிஞ்சானே செத்தவன் எப்பறா, உயிரோட வந்தான். ஐயோ ஏய், அவன் கையில ஒரே கத்தி வச்சிருக்கான் சிஞ்சானே. சீக்கிரமா வீட்டுக்குள்ளார ஓடிடலாம், வீட்டுக்குள்ளார போய் கண்ணு கண்ணு ஏதாவது இருந்தா எடுத்துடலாம். ஓடியா சீக்கிரமா வாடா டேய், மாட்டிக்காதடா சிஞ்சானே, ஓடியா ஓடியா. பிராங்க்லினே இவன் அடிக்கிறதுக்கு ஏதாவது தேடி எடுத்து ஓடியா, ஓடு டக்குனு வா. ஐயோ என்ன எடுத்து வரது, எதுமே இல்லையே, சிஞ்சானே வரைய விட்டுட்டு வந்துறோம். டேய் சிஞ்சானே சிஞ்சானே எங்கடா ஆள. ஐயோ ஒரானே ஓரையா சிஞ்சானே ஒரே ஆளக்கணும், ஒரு வேலை கொண்டுட்டு வரணும். டேய் ஓரா ஓரா ஃப்ராங்க்லின், முதல் கீழே குதிரா. ஓகே நம்ம முதல்ல சிஞ்சானே என்னன்னு பார்க்கணும். டேய் சிஞ்சானே பயமா, ஆ வந்துட்டான்டா என் தலைவன், வாடா செல்லக்குட்டி வாடா வாடா. டேய் சிஞ்சானே உன் பின்னாடி போடுறான், அவன் வந்துட்டு இருக்கான். டேய் உங்க ஒய்யால, ஐயோ வேணாம், இதுக்கு மேலே நம்ம பயந்து ஓடணும்னு வச்சுங்களேன் நம்மளை கண்டிப்பாக கொன்றுவான். இதுக்கு மேலே நம்ம நின்று அடிக்க தான் ஆரம்பிக்கணும். நம்ம சிஞ்சானை விட்டுட்டு ஓடக்கூடாது. கொய்யால எப்படி சிக்கில பார்த்தல, இதுக்கு மேலே நின்று இந்த மூஞ்ச பேத்தரலாமா சிஞ்சானே? நீ சொல்லிட்டா ஓகே தான் ஃப்ராங்க்லின், இன்னைக்கு இவனா நாம்பளான்னு பார்த்தரலாம் வா. ஏண்டா சின்ன பசங்களா, ஒரு சைக்கோ கொலகாரன் நானு, என்னையவே அடிச்சு கொல்ல பாக்குறீங்களா நீங்க? ஓ அப்ப நாங்க தேடி இருந்த செல்லக்குட்டி நீ தானா? இன்னைக்கு செத்தடா, இன்னைக்கு நீ உயிரோட இங்கிருந்து போவோம் நினைக்கிறேன். ஆ டேய் சிஞ்சானே வெட்டுறான்டா, வந்து அடி போடுறா வாடா. வந்துட்டேன் வந்துட்டேன், கொய்யால போடு ஃப்ராங்க்லின், இவனா போயிட்டு ரிசர்ச் பண்ணாதான்டா தெரியும், இவன் பாக்குறதே ஒரு மாதிரி கொடூரமா இருக்கான். சீக்கிரமா வா. ஐயோ இந்த போனை வரைய எங்க வச்சு தொலைச்சோன்னு வரைய தெரியல, எனக்கு தெரிஞ்சு கிச்சன்ல தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். டேய் சிஞ்சானே வாடா தேர்றா, போனை தேர்றா டக்குன்னு. டேய் தம்பி நம்ம அண்ணனை பாடுறா, எப்படி இருந்தவரு என்ன நிலைமையில இருக்காரு பாடுறா, இவரை கொன்னவனை கண்டிப்பா உயிரோட விடக்கூடாதுரா தம்பி, நான் போயிட்டு முதல்ல அவனை கொண்டுட்டு வந்துடுறேன். அண்ணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, முதல்ல நம்ம போய் அண்ணனை காப்பாத்துவோம், அதுக்கப்புறம் வந்து இவனை கொல்லுவோம். சரிடா தம்பி, நீ சொல்றதும் கரெக்டா தான், முதல்ல போய் அண்ணனை காப்பாத்துவோம், அதுக்கப்புறம் நம்ம மூணு பேரும் வந்து இவனை கண்டம் துண்டமா வெட்டி கொல்லலாம். சரி அண்ணா, நம்ம இப்ப முதல்ல கிளம்புவோம், அண்ணனை தூக்கிட்டு இன்னொரு நாளைக்கு இவனை வச்சுக்கலாம். எப்பா ஒரு வழியா போன் கிடைச்சிச்சு, போலீஸ்க்கு போனா போட்டு. ஹலோ போலீஸுங்களா சார், அந்த சைக்கோ கொலக்காரன் இங்கதான் சார் இருக்கான், நீங்க ஒரு கொலை நடந்துன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்களா, அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் தான் பேசுறேன், என் வீட்டுக்கு உடனே வாங்க, இங்கதான் அந்த சைக்கோ கொலக்காரன் இருக்கான், அவன் அடிச்சு மயக்கத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் வாங்க. எப்பா ஒரு வழியா போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு. சரி ஓகே, இப்ப வந்து போய் நம்ம அவன் பாடியை பாத்துட்டு இருக்கலாம், மறுபடியும் உயிரோட வந்தாலும் வந்துடும் அந்த பிக்காளி பையன். டேய் சிஞ்சானே சீக்கிரமா கீழே வாடா, அவன் இங்கே தப்பிச்சு கிப்பிச்சு ஓடிட போறான் வாடா. அதெல்லாம் அவன் செத்துருப்பான் ஃப்ராங்க்லின், நீ ஒன்றும் பயப்படாத.
டேய் சின்சானே பாடியை காணுண்டா, ஐயோ இங்கே தாண்டா இருந்தது. டேய் சின்சானே போச்சுடா, போலீஸ் வரையா ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், பாடி வரையா காணோம். ஹே இரு சின்சானே, அவன் லாஸ்ட்டாக யாரோ வருவானுங்க கொல்லுவானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாடா, ஒரு வேளை வேற எவனோ வர சொல்லி இங்கிருந்து தப்பிச்சு போயிருப்போனோ ஒரு வேளை. ஐயோ ஃப்ராங்க்லினே, இப்போ நம்ம என்னடா பண்ணுறது, போலீஸ் வரையா ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், அவங்க வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்னடா சொல்கிறது. தெரியலையே சின்சானே, எப்பட்றா அவன் தப்பிச்சு போயிருப்பான்.